மனிதனுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக தன்னுடைய ஆன்மாவாகவே உணர முடியும். தான் தன்னையே உணர்த்தியது எல்லாமாகவும் இருப்பது அதுதான். அந்த இடத்தை தெரிய ஒட்டாமல் திருப்பி நிரப்பி விடுகின்றன. ஒரு 2.5 வயசு 3 வயசு வறைக்கும் வந்து நம்ம 5 அறிவு உயிர் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். வெறும் உணர்ச்சி. நஷ்டத்தை தவிர்த்து லாபத்தை நோக்கி ஓடுறது, முன்னேற்றத்தை தேடி ஓடுறது, மற்றவர் அவமானப்படுத்தியதை எண்ணி எண்ணி பெருமைப்படுத்தப்பட்டாலும் அதை நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருப்பது, உள்ளுக்குள்ள அப்படியே சத்தங்களை எண்ண ஓட்டங்களா உருட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏதோ ஒரு பர்பஸ் தான்ப்பா, நீ டாக்டரேட் தான் வாங்க போற, காத்தாலும் எழுந்து எல்லாம் உடம்புதான் விவகரிக்குது, கைகள் கால்கள் வாக்கு. எவ்வளவு சினிமா படங்கள்ல என்னமா வசனம் பேசுறாங்க. ஒரு இளவயது பையனோ பெண்ணோ கல்யாணத்திற்கு காமத்திற்கு காதலுக்கு தயாரானவள் போ, அவங்க உடம்ப நினைச்சே அவளை கர்ப்பப்பட வைக்குது இல்ல. ஒரு 5 வயதில் இல்லாதது 12 இருந்து 20 வயது வரைக்கும் ஏன் ஆட்டம் போடுது? ரெண்டு பேரும் காதல்ல இருக்காங்க, தூங்கிடுறாங்க. பிரபஞ்சம்னு ஒன்று அந்நியமாக இல்லாத அளவுக்கு ஆகாசம் போல காட்சி அளிக்கின்ற, சூன்யம் போன்று இருக்கின்ற அணுக்களாலும் அணுத்துகள்களாலும் ஆன்டை அணுத்துகள்களாலும் விசைகளாலும் நிரம்பியுள்ள அவைகளெல்லாம் கூட அந்த மாதிரியாக பெயரிடப்படாமல் தனித்து இருக்க வைக்கப்படாமல் இருப்பது ஒரே ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேர். மனிதனுக்கு நொடி பொழுதுக்கும் குறைவான காலத்தில் நேரடியாக பிரத்யக்ஷமாக இருந்து கொண்டிருப்பது உணரக்கூடியது. அப்படியே அப்படியே ஆனால் அப்படியேன்னு சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையும் அல்ல, என்னுடைய வாயிலிருந்து வரும் அந்த வாக்கு ஒலியும் அல்ல, என் மனத்தினுடைய அந்த கற்பனையால் புனையப்பட்ட நினைப்புகளும் அல்ல. அவைகள்லாம் டிஸ்டர்பே பண்ண முடியாத அளவுக்கு மனிதனுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக தன்னுடைய ஆன்மாவாகவே உள்கடந்த தன்மையாகவே அதை உணர முடியும், இருக்க முடியும். இப்பொழுது எது எதுவாகவோ யார் யாராகவோ என்னென்ன வித்தியாசங்களாகவோ இருப்பது தான் வந்து மறைப்பு, அவ்வளோதான் மறைப்பு. அந்த மறப்பை கூட அசட்ட பண்ணுற அளவுக்கு உள்முக நாட்டம் இருந்தால் உடனடியாக சகலமும் சித்திக்கின்றது. ஒரு சைடு வந்து சத்சங்கம், நேற்றைக்கு வந்து வரதராஜி ஸ்ரீதரன் சொன்னார் போல ஏதோ ஒரு சத்சங்கத்தை பார்த்துட்டு அந்த வார்த்தையை அந்த சத்சங்கத்தினுடைய உபதேசம் அவரை நிமிர்ந்து ஒரு கணம் அவருடைய நான்பாவங்கள் அனைத்தையும் கடந்து பொறித்தட்டினார் போல் தானில் நிலைக்க முடிந்தது, தான் தன்னையே உணர்த்தியது. அது வரதராஜி ஸ்ரீதரனுக்கு அது உணர்த்தலை. அந்த மாதிரி இப்போவே இருந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமாகவும் இருப்பது அதுதான். நாம் இங்கே வந்து அந்த மூலமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற இருட்டு போல மனமற்ற புத்தியற்ற தனி உயிர் உடலற்ற ஒரு இருட்டு போல இருந்து அதை பூராத்தையும் விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்களாலும் உணர்ச்சிகளாலும் நிரப்பிட்டோம். உடம்பாலையும் மொத்தம் அந்த மொத்தம் 5 கோஷங்களில் 4 கோஷங்கள் அடைச்சா போல உடம்பா இருக்கு. எல்லாத்துலேயும் உடம்பு தான் பிரதானம், அதாவது அன்னமயமான உடம்பு பிரதம். நம்ம வந்து 24 மணி நேரம் வந்து எப்படி சாதகனற்ற சாதகத்தை செய்வது, பயிற்சிப்பவனற்ற பயிற்சியில் தோய்ந்திருப்பது. என்ன பயிற்சிப்பவனை வந்து தூக்கிறது தான் பயிற்சியே, சாதகன்னு தனித்து ஒரு எண்ணத்துக்கு கூட ஒரு அதிகாரம் கிடையாது. என் பெயரை நான் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைங்க, நான் தான் மைத்ரேயான்னு ஏதானோ ஒன்று நான் நினப்புக்கு கூட வந்து அந்த நினப்பு கூட உண்மை அல்ல, அந்த ஒலியாக உண்டாகும் நினைப்பும் உண்மை அல்ல. அந்த மைத்ரேயான்ற அந்த வடிவத்தை சுட்டிட்டு சுட்டி காட்டி நினைத்து செயல்களில் அந்த நான்பாவம் அருகதையோடு இறங்குவதற்கும் உண்மை இல்லை, அங்கீகாரமும் இல்லை, உள்ள நின்றுக்கிட்டே இருக்கணும். நேற்றைக்கு ஈஸ்வரமூர்த்தி சொன்னா போல பல பிரதிபலிப்புகள் எல்லாமாக இருப்பது ஆன்ம பொருளுக்குள்ளேயே அந்நியம் இல்லாமல் ஆன்ம பொருள் என்கின்ற ஆழ்ந்த உறக்க பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுல அதற்கு அந்நியமா கனவு நிலை இல்லாமல், அதற்கு அந்நியமாக ஆழ்ந்த உறக்க நிலை இல்லாமல், அதற்கு அந்நியமாக நனவு நிலைன்னு சொல்லப்படுற 4 கோஷங்கள், அன்னமய கோஷம், ஸ்தூல பௌதீக உடல் உயிர், பிராண இயக்கங்கள், அப்புறம் மனோமய கோஷம்,
அப்புறம் விஞ்ஞானமய கோஷன்ற புத்தியில் உணர்ச்சிகள், நான் பாவம் ஓயாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நான்கு கோஷங்களை பூரா நிரப்பி இருக்கு. எது ராத்திரி பொழுதுல ஒண்ணுமே தெரியாத தன்மையா வேறிருந்த மரம் போல் கிடந்த உடலும் நான்கு கோஷங்களுமாக இருந்த பழைய பதிவுகள் அந்த இடத்தை தெரிய ஒட்டாமல் திருப்பி நிரப்பி விடுகின்றன. அவ்வளவுதான். எந்த இடத்தை ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி தன்னை குறுக்கி தன்னுன்றது வந்து ஆன்மபொருள். தன்னை குறுக்கி தனுவாக்கி, தனுன்னா வந்து உடல், பௌதிக உடல். அஞ்சு கோஷத்துல உங்களுக்கு உணர்ச்சி வந்தாலும் வந்து அது நான் பாவம் வந்து தன்னை உடம்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உணர்ச்சி என்னமா ஆர்குமெண்ட்ஸ கொண்டு வந்து உள்ள உரத்த பேசிக்கிட்டு இருந்தாலும் அது வந்து உடம்ப தான் பிரதானமா வச்சுக்கிட்டு நானுன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி என்னுடைய குரூப்ல என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில். இதை விட்டா மனுஷனுக்கு அவ்வளோ டைட்டா, நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் படம், சினிமா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்டர்வல் வரைக்கும் அப்படியே நான் ஸ்டாப் அட்டச்சா போல கதை கருவை ப்ரெசன்ட் பண்ணுறாங்கல்ல நம்மளுக்கு, அத்தை போல ஒரு 2.5 வயசு 3 வயசு வரைக்கும் வந்து நம்ம அஞ்சு அறிவு உயிர் மாதிரி தான் இருந்துட்டுருக்கோம். வெறும் உணர்ச்சி, வெறும் உணர்ச்சிகள். என்னவா இருக்கும்னு கூட தெரியாது. பூனைக்குட்டியோடலாம் கட்டி புரண்டு விளையாடும் குழந்தைங்க. நாய் நக்கும், உடம்பெல்லாம் நக்கும், இதுவும் நக்கும். அதை எதுக்கு எதுக்கு வித்தியாசம் இல்லை, உண்மையில் வித்தியாசம் இல்லை. அஞ்சு உயிர், அஞ்சறிவு உயிரினத்திற்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. நமக்கு தெரிந்த பாஷை, நம் உணர்ச்சிகளை விதவிதமாக கூறு போட்டு லேபிள் ஊட்டி அனுபவமா மாத்தி அழுந்த 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 நஷ்டத்தை தவிர்த்து லாபத்தை நோக்கி ஓடுறது, முன்னேற்றத்தை தேடி ஓடுறது, சரிவை வந்து அவாய்ட் பண்றது, துக்கத்தை அவாய்ட் பண்றது, நல்ல சௌகரியங்களை தேடி ஓடுறது, அசௌகரியம் ஒன்றுத்துக்கும் வந்து உடன்படுறது இல்லை, விளக்கிறது, போராடுறது. இந்த மாதிரியான ஒரு மனமும் புத்தியும் உடலுக்குள்ள பூரா நிரப்பி வைத்திருக்கிறது வந்து வெறும் மறைப்பு, அறியாமை மறைப்பு. இது ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த அஞ்சு கோஷங்களும் ஆப்சென்ட் ஆயிருக்கு, ஆனால் உயிர் பிரஜை மாத்திரம் இருக்கு. இருந்தும் அங்க வந்து பிறந்தவனாக, பிறந்தவன்று சொல்றது கூட உயிர் கொண்டு எழுந்து விவகரிக்கின்றவன், இன்றைய உணர்ச்சிகளை எதிர்கொள்கின்றவன்றவன் கூட இல்லாத அளவுக்கு அங்க உணர்ச்சிகளையும், உணர்ச்சிகளும் இல்லை, தனித்த உணர்ச்சிகள் இல்லை. ஒரு நாய் தூங்கினாலும் நாய்க்கு நாயாக இருக்கின்றோம்ன்ற உணர்ச்சி அப்பவும் கிடையாது, அதுக்கு விழித்த பிறகும் கிடையாது. அதுதான் அங்க வித்தியாசம். உணர்ச்சிக்கு பேசுற இது கிடையாது, பேச்சு சேரல. பேச்சு சேர்ந்தா அதுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்குது. பேச்சு சேர்றதுக்கு வந்து அந்த பேச்சு மூலமாக உடல் வந்து, உடலை வந்து நானாக பாராட்டுகின்ற தன்மை வந்து, அதாவது நம்ம வந்து எங்கேயாவது அவமானப்படுத்தப்பட்டாலும் குனி கூறுகிறது பாராட்டப்படுவது, மற்றவர் அவமானப்படுத்தியதை எண்ணி எண்ணி எண்ணி, பெருமைப்படுத்தப்பட்டாலும் அதை நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருப்பது, அதுவும் உடல் மூலமாகத்தான் நடக்கிறது. நான் மூலமாக, என்னை, என்னால், என்னோடு அந்த குரூப் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான உடனடி விஞ்ஞானம். ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து இங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல போட்டு, இல்லாட்டி நம்மளே நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு நிறைய படிச்சு படிச்சு 10th பாஸ் பண்ணி, +2 பாஸ் பண்ணி, காலேஜ் அண்டர் கிராஜுவேஷன் பாஸ் பண்ணி, PhDல பெருசா தீசிஸ் எழுத உட்காரன்னு வச்சுருந்தோம். எவ்வளோ வந்து உணர்ச்சிமயமான கன்க்ளூஷன்ஸு, பிளானிங்கு, அதை ப்ரெசன்டேஷனை பண்ணுற விதம், அதுக்கு டயக்ராம் போடுற விதம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அதுக்கு தீசிஸ் எழுதுற விதம், அதுக்கு கைடன்ஸை தேடி தேடி லைப்ரரி லைப்ரரியாக எழுதுற விதம், ஒரு டாக்டரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ முன்னிட்டு முன்னிட்டு எவ்வளோ பண்ணுறோம். அந்த முன்னிட்டு செய்பவன் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை வகை வகையாக வகை வகையாக ஒரு ஆப்ஜெக்டிவான ஒரு சயின்ஸை பற்றி ஒரு தீசிஸ் எழுதி ஒரு டாக்டரேட் வாங்கணும்னு முயற்சிப்பவன், முயற்சிப்பவள் யாரா வேணா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள அப்படியே சத்தங்களை, எண்ண ஓட்டங்களாக உருட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெனக்கெடுதல் எழுச்சியே அங்கு இல்லை. ஏதோ ஒரு பர்பஸ் தான்ப்பா, நீ டாக்டரேட் தான் வாங்க போற, நல்ல ஒரு முன்னேற்றத்தில் தான் பிரவேசிச்சிருக்க, உலகத்துக்கு ஏதோ நல்லது பண்ணப்போ, என்ன வேணா இருக்கட்டும்ப்பா. அவன் சொல்லப்படுற அந்த டாக்டரேட் வாங்கக்கூடிய அந்த பௌதிக உடலுக்குள் அடங்கி இருக்கும் பிராண மன விஞ்ஞான புத்தி, பிராண மன புத்தி.
மூன்றும் சேர்ந்தது சூக்ம சரீரம். இந்த சூக்ம சரீரம்ன்றது வந்து இந்த மனித சமுதாயம் வந்து தோண்டி தோண்டி பார்த்து பார்த்து அதில் ஒரு பிராண இயக்கத்தில் காத்தாலும் எழுந்து எல்லாம் உடம்பு தான் விவகரிக்குது. அஞ்சு கர்மேந்திரியங்களை விவகரிக்க வைப்பது பிராண இயக்கங்கள். கைகள், கால்கள், வாக்கு, உடம்புக்குள்ள பிரெயின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமோட்டிவ் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் வாங்க, தானாகவே இயங்கும் ஒரு நர்வஸ் சிஸ்டம் வந்து கை கால்களை இயக்கி நினைத்ததை பாவனையோடு சொல்ல வைத்து ஓட வைத்து ஆட வைத்து செயல்புரிய வைத்து, வாக்கு விதவிதமாக எவ்வளோ சினிமா படங்களில் என்னமா வசனம் பேசுகிறாங்க, எப்படிலாம் பேசுகிறாங்க, மாடுலேட்லாம் பண்ணி அதில் அர்த்தங்களெல்லாம் பாவிச்சு, இதெல்லாம் கர்ம இயக்கங்கள். அதே மாதிரி பிறப்புறுப்பு குதம் கர்ம இந்திரியங்கள். இதை வந்து இந்த செட்டப்பை வந்து நானுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் அடுக்கும் ஒருமா, அப்படித்தான் நம்ம பிரிஞ்சோம். அதற்கப்புறம் இது வந்து கர்ம இந்திரியங்களை பற்றி தான் சொன்னேன். ஒரு இளவயது பையனோ பெண்ணோ ஒரு எலிஜிபிள் பிரம்மச்சாரி போல பேச்சுலர் போல அவள் பருவமடைந்தவள், கல்யாணத்திற்கு காமத்திற்கு காதலுக்கு தயாரானவள் போல நினைக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவங்க உடம்ப நினைச்சே அவளை கர்ப்பப்பட வைக்கிறது இல்லை. ஒரு 5 வயதில் இல்லாதது 12லேருந்து 20 வயது வரைக்கும் ஏன் ஆட்டம் போடுது? இந்த காலத்தில் மேஜர்னா 21 வயசு நினைக்கிறேன், 12லேருந்து 21 வயசு வரைக்கும் ஆட்டம் போடுது இல்லை ஆணையும் பெண்ணையும். உடம்பு மயமாக கெமிக்கல்ஸ் மயமாக மனம் எண்ணங்களை உணர்ச்சி மயமாக இருக்க வைத்து இதெல்லாம் வந்து சகஜமாக இல்லையே எங்கேயும். நம்ம வந்து ஈவன் 5 வயசுக்கு கீழே கூட போக வேண்டாம், தினம் தினம் ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லையே. நல்ல பருவ வயது பெண், பருவ வயது பையன், ரெண்டு பேரும் காதலில் இருக்காங்க, தூங்கிடுறாங்க. அடிச்சு போட்ட மாதிரி அவன் தூங்கிடறான், அவளும் தூங்கிடுறான். எங்க போச்சு எல்லா உணர்ச்சிகளுமே? எங்க இருக்கு பாருங்க விஞ்ஞானம், விஞ்ஞானம் எங்க இருக்கு பாருங்களேன். விஞ்ஞானம்ன்ற விஞ்ஞானம் பகவான் அதுல தான் நம்மளை வந்து அதிர வைக்கிறார், அசர வைக்கிறார். தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார்ன்ற தெய்வமோ வேதமோ தீர்ச்சை வேள்வியோ சேர்பலமாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கில்லை, எங்கும் முகம் ஆர்ந்ததாய் நிர்மலமாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார். எழுந்த பிறகு நான் வந்து தமிழன் சொல்றதோ, நான் வந்து இந்தியன் சொல்றதோ, நான் அமெரிக்கன் சொல்றதோ, நான் கலாச்சாரம் கலை இலக்கியம் எல்லாம் தொன்மையானதுன்னு சொல்றதோ, அதெல்லாமுமே எல்லாம் கம்ப்ளீட்டா வாசனைங்க, எல்லாம் வாசனை. தேக லோக சாஸ்திர வாசனை, காமம் ஆணுன்னு நினைக்கிற நினைப்பே வாசனை. எழுந்த பையனோ பெண்ணோ அந்த உடலுடன், அந்த உடலுடன் பந்திக்கிற அளவுக்கு வந்து அப்படியே இறுகி கிடக்கு அந்த வாசனை கூட்டங்கள். இந்த பிரபஞ்சத்தை விட்டு நம்ம எங்கேயுமே அந்நியமாக ஒரு பிறப்பை எடுத்துட முடியாது. வடிவம் கொண்ட உயிர் பிறப்பு எந்த கூட்டில் வேணாம், அது 5 அறிவு வரைக்கும் வச்சுங்க, 6வது அறிவு வச்சுங்க, எங்க வேணா வச்சுங்கப்பா, ஆனா நீங்க எடுத்துட முடியாது. இங்கதான் வாழணும். ஏன்னா அதுக்குண்டான சயின்ஸ் பதிவுகளை தான் அது வச்சுக்கிட்டு இருக்கு மனத்தை. பசுவா பிறப்பீங்க, கிளியா பிறப்பீங்க, யானையா பிறப்பீங்க, புல்லா பிறப்பீங்க, கல்லா பிறப்பீங்க, ஜடம் கூட இதுல சேர்த்தது தான். உளுத்த பருப்பாகவும் பிறப்பீங்க, மனிதனாகவும் பிறப்பீர்கள். விதவிதமான கூடு எல்லாம் தோற்றம் உருவம், உருவத்துக்குள்ள வந்து டெபாசிட் ஆயிடும். எங்கே அணு விசை லெவல்லேருந்து அதுக்கும் கீழே இருக்கு இந்த மனம், முக்குணங்கள் வேலை பண்ற இடம். நான் சொல்லுவது வந்து வெறும் செய்தி அல்ல, இவைகளெல்லாம் செய்திகளை கொடுத்து நான் வந்து உங்களை வந்து இது பண்ணணுன்றது கிடையாது. நான் சொல்லுவது என்னன்னா சத்தியத்தை பாருங்க. இதுக்கு பின்னாடி சத்பொருள் ஒண்ணு இருக்கு, நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை, நாமவே அது ஆழ்ந்த உறக்கத்தில் தன் மடியில் நம் அனைவரையும் முக்கியமாக மனிதனை உணர்வதற்காக அவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ அந்த உறக்கம் அந்த உறக்கம் அந்த உறக்கம்
ஆழ்ந்த உறக்கம் தான் தான் உனக்கு மைல்கல்லு. நீ எங்க இருக்கேன்றதுக்கு மைல்கல்லு அது. அதுக்கு தான் நேத்திக்கு அவர் ஈஸ்வரமூர்த்தி சொன்னார் போல், எல்லாம் பதிவுகள். ஆன்ம பொருளுக்கு அந்நியம் இல்லாத ஆன்ம பொருள் தான் நிலை கண்ணாடி. அந்த நிலை கண்ணாடிக்குள்ள நம்மளுடைய முடித்து வைக்கப்பட்ட வாழ்க்கை அதுக்குள்ள கிடக்கு. எல்லாம் நம்ம இந்த ஜென்மம் மொத்தம் இல்லை. இனிமே அதாவது இப்போ நம்ம இம்மிடியட்டா வந்து அந்த இதெல்லாம் பழைய பதிவுகள், இதுல நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, இவைகள்லாம் உதிக்கிற இடத்துல நான் வந்து மௌனமாகவும் அச்சலமாகவும் ஒடுங்கி இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் ஒண்ணும். அதுல அந்த பழைய பதிவுகள் அவைகள் வந்து அது மேல வரணும். இதை நோக்கிய ரியலைசேஷனுக்கு அப்படியே பழைய பதிவுகள் கதாபாத்திரங்களாக மாறி உணர்ச்சி வயப்பட வைத்து எண்ண ஓட்டங்களாக மாறி லாப நஷ்டம் நன்மை தீமை மேன்மை கீழ்மை ஆதாயம் விரயம் சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு எல்லா வகையிலையும் தள்ள 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 திருப்பி வந்து எல்லாம் பழைய கூட்டம். இது மனிதன் மொத்தம் தான் இன்ஸ்டண்டா 24 மணி நேரம் பண்ணக்கூடிய இது அற்புதமான பிறவி. அதுவும் இப்பேற்பட்ட உண்மைகள் அதிர 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 உங்கள் கைகளில் தினம் தினம் வந்து விழுந்து அதற்குள் நீங்கள் தூய்ந்து சதா ஒரு சைடு வந்து சத்சங்கத்தினுடைய உண்மை வந்து அதிர வைக்கும். எதை அதிர வைக்கும்? பொய்யை அதிர வைக்கும். இவ்வளவுதானா நான் ஒரு நஷ்டத்துல உடஞ்சு போறத மனசு தான் என்னுடைய மனசா? இந்த நஷ்டப்பட்டவங்க கூட இல்லையா? துக்கத்தை அனுபவிச்சவனும் இல்லை, சுகத்தை அனுபவிச்சவனும் கிடையாது. சுகம் துக்கம் ரெண்டுமே வந்து நான பார்க்கறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட, நானினாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மாய விளையாட்டு. நம்ம தான் போய் பிடிச்சோம், இதுல லாபம் வரும்னு போய் பிடிச்சோம், அதுவே நஷ்டமா மாறிக்கிட்டு இருக்கு. எதற்கு இப்போ அந்த மயக்கம் வந்து துன்பமாக மாறியது? லாபம் என்று நினைத்து ஓடிய ஒரு விஷயம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். நிறுத்தினா நஷ்டத்தில் லாபம், ஒரு நாள் கடையை மூணுனா நஷ்டத்தில் லாபம்னு போச்சுன்னா அதை தான் அவன் பண்ணுவான். ஸோ அதை போல வந்து இங்க மாறி மாறி வரும் உணர்ச்சிகள் யாருக்கு என்பதுதான் க்ளூ. ஆனா அதை பார்க்கறதுக்கு விடாத அளவுக்கு அவ்வளோ டைட்டா இருக்கு. அதற்கு ஒரு சைடு வந்து சத்சங்க தாபம், இன்னொரு சைடு குரு இணக்கம். நீரை வரும்போது பட்டு 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 நீர்க்குமிழி உடைக்கப்படும். ஆதாரபூர்வமாக உணர்வு பூர்வமாகவே அங்க திளைக்கலாம் ஒரு செகண்ட்ல. இன்னும் வந்து இந்த ஜூம்லயும் இந்த இதுலயும் போட கொடுக்க முடியாத பயிற்சிகள் எல்லாம் அங்கு நேரடியாக பார்க்கலாம். அதற்கு ஒரு காலம் வரணும். ஏன்னா சும்மா வந்து வெறும் ஒரு சச்சங்கத்தினால முடிஞ்சிடக்கூடியது. நான் கொடுக்குற ப்ராக்டிகல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அதிர வைக்கிற ப்ராக்டிஸ் கொடுப்பேன். சாதாரண விஷயங்கள் தான். சும்மா போய் இப்படி நடங்கன்னுவேன் திருப்பூர் இது சிடிஎஸ்ல நம்ம இருக்கிற இடத்துல. உடல் அசைவுகளில் இந்த உடல் நீங்கள் இல்லைன்றத தத்ரூபமாக பண்ண கையையும் காலையும் பாருங்க, நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. அதை போய் நானுன்னு சொல்லிடுவோம். எதிர் உடம்பை வந்து அவன் சொல்றது, இன்னொரு உடம்பை பார்த்து அவள்னு சொல்றது, இவங்கன்றது உடம்பு உடம்பா பார்த்துக்கிட்டு எவ்வளோ மேட்சிங் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க போற மனமே அப்படின்றதெல்லாம் வந்து யதார்த்தமா இங்க நடத்தப்பட வேண்டும். கிட்டத்தட்ட வாழ்க்கையை நடத்தணும், போட்டு அப்படி வந்து அங்க சுத்திகரிக்கப்படும். இது வந்து நேரடியாக வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும்.